ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க பிரியா. வெல்கம் பேக் டு பிரியா ஸ்டோரிஸ். ஸ்டோரி இருக்கும், நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம த மிஸ்டீரியஸ் மேன் பார்ட் டூக்கு போகலாம். லாஸ்ட் வீடியோவில் அந்த வீட்டில் ஒரு பெரிய ஷாக் இருக்குன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். ஸோ வாங்க, இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த வில்லேஜஸ் எல்லாருமே அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் ஒரு பெரிய ஷாக் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு மேலே ஒரு பெரிய போர்டு இருக்குது. அந்த போர்டில் த கார்னர் ஷாப் ப்ரொவைடர் டேவ் ஸ்லாட்டின் அப்படின்னு போட்டிருக்கு. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சரோட பேர் டேவ் ஸ்லாட்டின். அவர் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கடையை பார்த்து அந்த வில்லேஜஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த வில்லேஜில் ஒரு கடை கூட கிடையாது. அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு தான் போய் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வருவாங்க. அந்த வில்லேஜில் கடை இருந்தது, ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடை இருந்தது. எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த வில்லேஜஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாக் ஆயிடுது. அதனால் அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க வில்லேஜ் ஹாலில். நம்ம எப்படி பஞ்சாயத்துலாம் கூப்பிடுவோம்ல ஏதாவது பிரச்சனைனா, அந்த மாதிரி அவங்க எல்லாருமே வில்லேஜ் ஹாலில் ஒரு பெரிய மீட்டிங் போடுறாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அதில் சில பேர் சாதகமாக பேசுகிறாங்க, சில பேர் எதிர்ப்பாக பேசுகிறாங்க. எல்லாருமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த டேவ் ஸ்லாட்டினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் திடீர்னு எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்டர் டி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஹாக்கின்ஸ் உங்களுக்கு பாட் செய்ய தெரியும், மிஸ்டர் ராபர்ட் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண தெரியும், மிஸ் பெல்லா உங்களுக்கு பிரெட் கேக்லாம் செய்ய தெரியும், மிஸ் டெய்ஸி உங்களோட கார்டனில் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் பக்கத்தில் இருக்கிற டவுனில் போய் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் என்னோட கடையில் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் அதை விற்று எனக்கும் ப்ராஃபிட் வரும், உங்களுக்கும் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஐடியாவை கேட்ட உடனே அந்த வில்லேஜஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகி எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த கடையில் எல்லாருமே எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு வந்து தராங்க. அந்த கடையும் அப்படியே ரொம்ப நாளாக போயிட்டே இருக்குது. அந்த கடையை அவர் எப்போ ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. January 4 அன்னைக்கு அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்பட்டாங்க. அசிஸ்டண்ட்டும் கிடைச்சாங்க. அந்த அசிஸ்டன்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனா. ஸோ மிஸ்டர் டி சொன்ன மாதிரி எல்லா திங்ஸையும் சீப் ரேட்டுக்கு தான் விற்கிறாரு. ஆனாக்கும் அதே மாதிரி நல்ல சம்பளம் கொடுக்குறாரு. ஆனாக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பேர் பீட்டர். அவனும் அப்பப்போ கடைக்கு வந்து வேலை செய்வான். அவனுக்கும் அவர் சம்பளம் கொடுப்பாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது, அவர் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த பக்கத்து டவுனில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த கடைக்கில் வாங்குகிறாங்க. நிறைய டூரிஸ்ட்ஸும் நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. டூரிஸ்ட் எல்லாருமே வந்தால் அந்த கடையில் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த கடை வேறு லெவல் ஃபேமஸ் ஆயிடுது. ஆனால் மிஸ்டர் டியோட வீட்டுக்கு யாருமே போனது கிடையாது, ஒருத்தர் கூட போனது கிடையாது. வீட்டுக்குன்னா ஃபுல் வீடு இருக்குது, கீழே கடை இருக்குது, மேலே அவர் தங்கியிருக்காரு. மேலே ஒருத்தர் கூட போனது கிடையாது. அந்த கடையில் ஸ்டெப்ஸ் பக்கத்தில் 2 ரூம் இருக்கும். அதில் ஒரு ரூம் வந்து ஸ்டோர் ரூம், இன்னொரு ரூமில் ஏதோ எழுதி ஒட்டியிருக்கு. அது என்ன எழுதி ஒட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ்க்கானது, யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்கு. இதை ஆனா பார்த்துட்டு ஒரு தடவை கூட அந்த ரூம்குள்ளே போனதே கிடையாது. ஒரு நாள் ஆனா மிஸ்டர் டி கிட்டே கேட்குறா, அந்த ரூமில் ஏன் அந்த மாதிரி எழுதியிருக்கீங்க, நான் ஏன் உள்ளே போகக்கூடாது, அப்படி என்ன இருக்குது அந்த ரூம்குள்ளே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மிஸ்டர் டி, அந்த ரூம்குள்ளே பெரிய ஆர்டர்ஸ்லாம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன பெரிய ஆர்டர்ஸ் இருக்குது, என்னையே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மிஸ்டர் டி எதுவுமே சொல்லாமல் திரும்பி போயிடுறாரு. இதை பார்த்து ஆனாக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுது. அது என்ன சந்தேகன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் பை பிரியா. பை பை.